வணக்கம், வெல்கம் டு ஒன் ஷாட் ரிவ்யூ. 2017 ஆண்டுடைய கடைசி வீக்கெண்டில் வெளிவந்திருக்கிற ரெண்டு பேய் படங்களில் ஒரு பேய் படம். அதே மாதிரி கதை திரைக்கதைன்னு பெரிய மெனக்கடல் எதுவும் இல்லாமல் காமெடி காட்சிகள், டெக்னிக்கல் அம்சங்கள்னு இதர விஷயங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து வெளியே வந்திருக்கிற தமிழ் சினிமாவின் மற்றும் ஒரு பேய் படம். இந்த படத்தை சினிஷ் அவர் இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஆர் சரவணன் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் முழுக்கவே கலர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இன்டீரியர் ஷாட்ஸில் இவர் யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரோன் ஆகட்டும், வாஷிங் மிஷினுக்குள்ளே கேமரா வச்சு எடுக்கப்பட்ட காட்சிகள், அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஒருத்தருடைய கண்ணில் ஆரம்பித்து இன்னொருத்தருடைய கண்ணில் முடிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் காமெடி காட்சிகள். கார்த்திக் யோகி, யோகி பாபு இவங்க காம்பினேஷனில் வர்ற காமெடி காட்சிகள் தான் அநேக இடங்களில் படத்தை நகர்த்திட்டு போக ரொம்பவே உதவி இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து காமெடி காட்சிகளை வச்சு தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃபில் இவங்க ரெண்டு பேரும் பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு 10-15 நிமிஷ காட்சிகள் வந்து ரொம்பவே அட்டர் ஹிலேரியஸாக அமைஞ்சிருந்தது. அடுத்த பாசிட்டிவ் மியூசிக். இந்த படத்துடைய பாடல்கள் நம்மளை ஏமாத்தினாலும் யுவன் சங்கர் ராஜாவோட ரீரெக்கார்டிங் வந்து கரெக்டான டெம்ப்ளேட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹாரர் எலமெண்ட்லாம் நமக்கு கரெக்டான விகிதத்தில் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாகவும் ட்ராகிங்காகவும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாகவும் போகிற இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் மைனஸ். அதே மாதிரி படம் முழுக்க கொட்டப்பட்டிருக்க அஜித் விஜய் ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தை பெருசாக எதுவும் காப்பாற்றலை. அடுத்த மைனஸ் வந்து காஸ்டிங். ஜெய் இந்த படத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே இறுக்கமான முகத்தோடு வந்து ஓரளவுக்கு அந்த கேரக்டரை கேரி பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஆஃப் குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கெட்டப் அவருக்கு சுத்தமாக சூட் ஆகலை. அதே மாதிரி அவர் அந்த ஃப்ளாஷ்பேக் முடியும் போது பேசுகிற காட்சிகள் நம்ம அவருக்கு ஆக்ரோஷமாகவும் நம்ம வந்து நமக்கு உணர்ச்சி பொங்கவும் அமைய வேண்டிய காட்சிகள் வந்து கடைசியில் சிரிப்பு பொங்க தான் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி ஜனனி இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வந்து போகிறாங்க. அஞ்சலிக்கு ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜெய்க்கும் அஞ்சலிக்குமான அந்த ரொமான்ஸ் காட்சிகள் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி வில்லனாக வந்திருக்கிற நாகி நாயுடு, ராமச்சந்திரன் துரைராஜ் இவங்க ரெண்டு பேரும் டெம்ப்ளேட் வில்லனாக வந்து போகிறாங்க. ஜெய்யோட அண்ணன் மகனாக வந்திருக்கிற அந்த சின்ன பையன் நம்ம கவனத்தெல்லாம் ஈர்க்கிறாரு. அதே மாதிரி அடுத்த மைனஸ் வந்து இந்த படத்துடைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ். எல்லா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் டெலிபரேட்டாக தெரிஞ்சாலும் அங்கங்கே வசனங்களை வச்சு அதை வந்து மறைக்க பார்த்துருக்காங்க, ஆனால் அது பெருசாக எதுவும் உதவலை. அதே மாதிரி இந்த படம் வந்து எங்கெங்கெந்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு டைரக்டர் நமக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்றாரு. ஹோப்ஃபுல்லி அது ஒரு நல்ல மூவ். அதே மாதிரி லொக்கேஷன் மாறி மாறி வர்ற அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ஆகட்டும், அதே மாதிரி பலூனை பேஸ் பண்ணி வர ஒரு சில கேமரா மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன பயமுறுத்தணும்னு இவங்க யூஸ் பண்ண நிறைய அஸ்திரங்கள் வந்து கடைசியில் காமெடியாக போச்சு அப்படின்றது தான் வந்து இந்த படத்துக்கு பெரிய சோகம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓவரால் ப்ராடக்டே வந்து ப்ரொப்போர்ஷன்லெஸ்ஸாகவும் முழுக்க முழுக்க காமெடி படமாகவும் முழுக்க முழுக்க வந்து சீரியஸ் ஹாரர் படமாகவும் முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்டலாகவும் எந்த விதத்துலேயும் அமையாததுனால இந்த படம் மூணுத்துக்கும் நடுவில் ஒரு சென்டர் பாயிண்டில் நிற்குது. அதனால் ஓவராலாகவே ஒரு அவுட்புட்டாகவே இந்த படம் வந்து சரியான விகிதத்தில் இல்லை. அதே மாதிரி அவங்க சொல்ல வந்த விஷயமும் ஆடியன்ஸுக்கு சரியாக வந்து சேரலை. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சுன்னு சொல்லலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்பு மூவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.